என்னுடைய தங்கமே, என்னுடைய நெற்றி பொட்டு இருக்கும் சக்தியானது மிக வலிமையானது. அதை யாராலும் எளிதில் தொட்டுவிட முடியாது. சிலர் நினைக்கிறார்கள் என்னை சீக்கிரத்தில் நல்ல முறையில் அடைந்து விடலாம் என்று. என்னை வர வேண்டும், என்னிடம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் மட்டுமேதான் என்னிடத்தில் வர முடியும். எல்லோரும் எல்லாவற்றையும் செய்யலாம், ஆனால் தெய்வத்தை முழுமையாக வணங்கினால் மட்டுமே அந்த தெய்வமானது ஏற்றுக்கொள்ளும். எல்லோரும் எல்லா தெய்வத்தையும் வணங்கலாம், ஆனால் தெய்வமானது யாரை ஏற்றுக்கொள்கிறது என்பதன் மட்டுமே தான் இருக்கிறதே தவிர, அவர்கள் வணங்குவதினால் அவர்களிடம் தெய்வம் இருக்கிறது என்று அர்த்தம் கிடையாது. அவர்கள் எவ்வளவோ தவறுகளை செய்துவிட்டு அந்த தெய்வத்திடம் போய் வணங்கினால் அந்த தெய்வமானது ஏற்றுக்கொள்ளும் என்று தப்பாக நினைக்கிறீர்கள். அவர்கள் போன பிறவியில் செய்த கர்மாவின் வகையால் இந்த பிறவியில் அவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்கிறார்கள். ஆனால் அவர்கள் மனதிலும் ஏதோ ஒரு பயம் இருக்கும். அந்த பயமானது சீக்கிரத்தில் அவர்களை அனுபவிக்கும். என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வீட்டிலும் சரி, நான் நிறைந்து இருக்கிறேன். நீ எந்த ஒரு பயமும் இல்லாமல் என்னை நீ வணங்கினாய். அந்த ஒரு விஷயத்திலேயே தெரியவில்லையா, நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யாத அன்பு குழந்தை என்று. உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை வைத்து நான் யாருக்கோ ஏதோ ஒரு துரோகத்தை செய்துவிட்டேன், அதனால்தான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது என்று நினைத்த நீயாகவே தப்பாக எடை போடாதே. தைரியமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து தேவையில்லாத சூழ்நிலைகளும் உன்னை விட்டு அகன்று நிச்சயமாக அடுத்தடுத்து எல்லாம் நல்லது நடக்கும். சீக்கிரத்தில் உன்னுடைய அனைத்து சந்தோஷமான வாழ்க்கையையும் பார்ப்பாய். அதற்காக காத்திரு, தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.